100 ஓட்டுக்கு சமம். ஏர்க்கையில பேர் வச்சிருக்காங்க சகாயம். காப்பாற்றத் உரிய குற்றத்துக்கு நீங்க ஆளாது. எனவே இளைஞர்களை நம்பி வாருங்கள், உங்கள் தம்பிகள் காத்திருக்கிறார்கள். ஆகையினால திருமுருகன் காந்தி இங்க இந்த நாட்டில் நெல்சன் மண்டேலாவை பேசலாம், ஆன்சுயை பேசலாம், சே குவாராவை பேசலாம், மா சேதுங்க பேசலாம், லெனினை பேசலாம், மார்க்ஸை பேசலாம். ஆனா பிரபாகரனை பற்றி பேசினா குண்டர் சட்டம், குண்டர் சட்டம் திருமுருகன் காந்தி மீது பாய். எவ்வளவு கேவலமான செயல் திருமுருகன் காந்தியை குண்டர் சட்டத்தை போட்டது எந்த விதத்தில் நியாயம்? நாம் போராடினோமா? ரோட்டில் நின்றுக்க வேண்டாமண்ணா? இதெல்லாம் ஏன் எந்த பத்திரிகை மாட்டிறைச்சியை பத்தி எந்த டிவியாவது டிஸ்கஸ் பண்றானா? நீங்க சொன்னது நீ டிஸ்கஸ், நீ சரியான பத்திரிகாரனா இருந்தா, நீ சரியான மீடியாவா இருந்தா, நீ மாட்டிறைச்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் சாப்பிடுற உணவுல தலையிடுவேன், நாளைக்கு என் பெட்ரூமுக்கு வருவேன். இதெல்லாம் வேணா, இதுல நான் காண போயிடலாம். இதை பாக்குறதுக்கா நாங்க இந்த இந்திய நாட்டில் பிறந்தோம்? நேற்று ரொம்ப வேகமா போய் பேசுறாரு நரேந்திர மோடி. வார்தாவில் போய் மகாத்மா காந்தி என்ன, மகாத்மா காந்தியை கொன்னவனுக்கான கும்பிடுறீங்க? மகாத்மா காந்தியை பத்தி இப்ப என்ன திடீர்னு அக்கறை? கோட்சைக்கு கோயில் கட்டுற பேர் இங்க பேர் வழிகள். இப்ப என்ன மகாத்மா காந்தியை பத்தி அக்கறை? உதவல்பம்னா மகாத்மா தேவைப்படுமா? எனவே இப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் இன்று காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் உண்டு என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். இதனால் தயவு செய்து உங்களை பற்றி நீங்கள் குறைவாக எடை போடாதீர்கள். இந்த டீ இலைக்கு தான் யாருங்கிறது தெரியாது. சைனா பழமொழி. அந்த டீ இலையை வெந்நீர்ல போட்டீங்கன்னு வைங்க, அப்பதான் அந்த இலையை, இல்லாட்டி சாதாரணமா இருக்கையில டீ இலையும் சாதாரண அரசாலையும் ஒண்ணுதான், பார்வைக்கு. இந்த டீ இலையை தூக்கி வெந்நீர்ல போட்டீங்கன்னு வைங்க, அப்போ அந்த ஸ்மெல் வரும், அப்பதான் அது டீ தெரியும். அது மாதிரி வெந்நீருக்காக நீங்க அரசியலுப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு மனம் பரப்ப வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. பொறுப்பை தட்டி கழித்து விடாதீர்கள். தாய்தா இயற்கையில பேர் வச்சிருக்காங்க சகாயம். என்ன அருமையான பேர் அது, தெய்வம் கொடுத்த பேரு. இந்த மக்களுக்கு சகாயம் செய்வதற்காக கவலைப்படாமல் நீங்கள் வாருங்கள். உங்களை தூக்கி பிடிப்பதற்கு இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க உங்களை தூக்கி பிடிக்க இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு இளைஞன் நினைக்காதீங்க, ஒரு இளைஞன் 100 ஓட்டுக்கு சமம். இளைஞன் 100 ஓட்டு தான். சில பேர் சொல்லுவான் 1.5 கோடி பேர் எங்காட்டா இருக்காங்க. 1.5 கோடி ஒரு இளைஞன், நம்மள்கிட்ட இருக்கிற இளைஞன் சம 100 இளைஞன் சமம். சில பேர் 1.5 கோடி சொல்லுவான். 1000 பன்னிக்குட்டி இருந்தாலும் ஒரு சிங்கக்குட்டிக்கு நிற்கிறாங்க. தவறினால் அந்த குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகும். எனவே நீங்களும் வர வேண்டிய நேரத்தில் வர தவறினால் என்ற குற்றத்திற்கு நாங்களும் ஆளாக கூடாது. வர வேண்டிய நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்ற தவறினீர்கள் என்ற குற்றத்திற்கு நீங்களும் ஆளாகும். இதில் தெளிவாக இருக்கிறோம். When I say it, I mean it. When I mean it, you will do it. அப்படிங்கிற என்ற கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து, உலகத்தை ரட்சிப்பது ஒரு சூரியன் தான் இல்லையா? அதாவது உண்மையான உதய சூரியன். ஆகையினால நீங்க தயவு செய்து இளைஞர்களை நம்பி வாருங்கள். உங்கள் தம்பிகள் காத்திருக்கிறார்கள், உங்களுக்காக தவம் இருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் வந்து தலைமை தாங்கி உங்களை முதலமைச்சராக பார்த்துவிட்டு நான் என் வாழ்வை முடிவு ஆசைப்படுகிறேன். இளைஞர்களை நம்பி வாருங்கள், உங்கள் தம்பிகள் காத்திருக்கிறார்கள்.